நிறைய விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த ஆஷுராவின் தினத்தில் அல்லாஹ் நிகழ்த்திருக்கிறான். ஃபிரௌனை மூழ்கடித்து சைதுனா மூசா அலைஹி ஸலாம் அவர்களுக்கு வெற்றி அல்லாஹ் இந்த ஆஷுராவின் தினத்தில் தந்தான். இப்படி அய்யூப் அலைஹி ஸலாத்தின் நோயை அல்லாஹ் ஆஷுராவின் தினத்தில் அல்லாஹ் நீக்கினான். யூனிஸ் நபியை அல்லாஹு தஆலா மீனுடைய வயிற்றிலிருந்து ஆஷுராவின் அல்லாஹ் வெளியாக்கினான். இப்படி நிறைய நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது அங்குள்ள யூதர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். என்னவென்று கேட்டபோது இந்த ஆஷுராவின் தினத்தில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான், நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பை நோக்கம் என்று சொன்ன போது பெருமானார் சொன்னதால் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து நோற்பேன். இன்னும் சொல்ல போனால் அதற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் என்று சொன்னார்கள். இப்படி நாம் நோன்பை நோக்க வேண்டும். அனைத்து விஷயங்களையும் நான் விளங்கி இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பேரர் சைதுனா இமாம் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆஷுராவின் தினத்தில் மாபெரும் ஷஹாதத்தை அடைந்த தினம். இந்த ஆஷுராவுடைய நாளாக இருப்பதால் எங்களுடைய உள்ளத்தில் ஈமானில் இந்த உலகத்தில் அனைத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் எங்கள் இரத்த நாரங்களில் ஊறி இருப்பதால் அனைத்தை விடவும் நாங்கள் முக்கியமாக நினைவு கூறுவது சைதுனா இமாம் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத்தை தான் என்பதை நாங்கள் ஆணித்தனமாக சொல்லிக் கொள்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் எந்த சஹாபிகளையும் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். அதே சமயத்தில் யஸீதை பற்றி பேசியும் எங்கள் நேரங்களை நாங்கள் வீணாக்க மாட்டோம். அதே சமயத்தில் யஸீதை சில உலமாக்கள் மாபெரும் வல்லவர் என்று சொல்வதையும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த விஷயத்தில் அஹ்மது பின் ஹம்பல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் கவுலை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தில் கர்பலாவில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அதற்கு உயிர் கொடுத்து இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டி இந்த உலகத்தில் நாம் எதற்கு வாழ வந்தோம் என்பதை நிலைநிறுத்திய நாள் தான் இந்த ஆஷுராவுடைய தினம். முஹர்ரமுடைய ஒன்பதாவது இரவு நாளை சண்டை செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாகிய போது சைதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்று ஒரு இரவை மட்டும் எங்களுக்கு தாருங்கள், அவகாசம் தாருங்கள், நான் அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்ய வேண்டும், நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாளை இறந்து போவோம், நாளை நாம் கொல்லப்படுவோம் என்பது தெரிந்தும் தன்னுடைய பாசமான குடும்பம் குழந்தைகள் இருந்தும் அவர்களோடு பேசுவதற்கு நேரம் கேட்கவில்லை. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன ஆயத்துக்கு இணங்க கடைசியில் நேரம் கிடைத்தால் அந்த நேரம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். கர்பலாவில் சைதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்பத்தோடு கொல்லப்பட்டாலும் அது மாபெரும் வெற்றி என்று சூஃபியாக்கள் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மாபெரும் படைக்கு முன்னால் தன் குடும்பங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லாஹுவை தவிர யாருக்கும் தன் தலையை வணங்க மாட்டேன் என்று அனைவரும் இன்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி தன் உயிர்களை அல்லாஹ்வின் பாதையில்
தியாகம் செய்த சைதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு வந்த அவர்களின் குடும்பத்தினர்களும் சில அன்சார்களும் அவர்களுடைய பொருட்டினால் அல்லாஹு தஆலா ஈமான் இல்லாத பலகீனமான ஈமானுடைய நம் உள்ளங்களில் அல்லாஹு தஆலா ஈமானை நிரப்புவானாக. நம்முடைய ஈருலக தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. நம் பெற்றோர்களின் குறை பிறைகளை அல்லாஹ் பொறுப்பானாக. யாரெல்லாம் நம்மை நேசிக்கின்றார்களோ, நாம் யாரையெல்லாம் நேசிக்கின்றோமோ, இந்த உலகத்தில் வாழும் மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பிழைகளையும் பொறுத்து அனைத்து தீங்குகளை விட்டும் இஸ்லாமிய விரோதிகளின் தீங்குகளை விட்டும் இம்முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றி ஈர் உலகிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்குயிராக நேசித்து அவர்களின் குடும்பத்தாரை அஹ்லு பைத்துகளை கண்ணியம் செய்து அவர்களையும் நேசித்து சஹாபா பெருமக்களையும் கண்ணியமான முறையில் நேசித்து அவுலியாக்கள் சென்ற வழியில் வாழ்ந்து மறையும் மாபெரும் தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்த திரும்ப 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 பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆலம் அர்வாஹிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரூஹ் எங்கெல்லாம் செல்கிறதோ அதன் பின்னாலேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ரூஹும் சென்று கொண்டே இருந்தது என்று சைதுனா ஷாஹுல் ஹமீது நாஹூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் காரணத்தினால்தான் சைதுனா ஷாஹுல் ஹமீது நாஹூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்த அனைத்து தரீக்கத்துகளும் சைதுனா அலி ரலியல்லாஹு அவர்களின் மூலமாகத்தான் வந்தது என்பதால் தான் மிகுதியாக சைதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷரஃபுகளை சிறப்புகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மரணிக்கும் வரை பேசிக்கொண்டே இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன்.